zombie apocalypse. பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்ணில் படுற வரைக்கும் கிட்டத்தட்ட 3500 வருஷங்களா ஒரு அரசருடைய கல்லறையும் அவரோட சேர்த்து புதைக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களும் பல இயற்கை சீற்றங்களையும் தாண்டி எகிப்து பாலைவன மணல் கடியில புதஞ்சு போயிருந்தது. இந்த கல்லறை என்னைக்கு அந்த குழுவோட கண்ணில் பட்டுச்சோ அப்பதான் பழங்காலத்துல இருந்த எகிப்து மக்களுடைய வாழ்க்கை முறை, இறுதி சடங்கு செய்யற வழக்கம், அவங்க பயன்படுத்தின பொருட்கள், இப்படி இன்னும் பல செய்திகள் மேல பல வருஷங்களா இருந்த மர்மத்தை முதன் முதலா உலகம் முழுக்க தெரியப்படுத்த முடிஞ்சது. இப்படி அந்த குழு மர்மங்களை கட்டவிழ்த்தது மட்டும் இல்லாம அந்த கல்லறை கூடவே சேர்த்து அந்த கல்லறை மேல இருந்த ஒரு கொடிய சாபத்தையும் கட்டவிழ்த்து விட்டதா கருதப்படுது. ஆரம்பத்துல இந்த சாபத்தை பத்தி எல்லாம் யாருமே பெருசா எடுத்துக்கலனாலும் பின்னாடி நடந்த தொடர் மரணங்கள் இந்த சாபத்தை பத்தின பயத்தை இன்னும் அதிகப்படுத்திடுச்சுன்னே சொல்லலாம். கல்லறையில இருந்த அந்த அரசர் யாரு, கல்லறை மேல இருந்த அந்த சாபம் என்ன, ஆராய்ச்சியாளர்களுடைய தொடர் மரணத்துக்கு காரணம் அரசருடைய சாபமா, இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வியர்ட் பட்டர்ஃபிளை. உலகத்துல பேசப்படுற பல பிரபலமான நாகரிகங்கள்ல எகிப்து நாகரிகமும் ஒண்ணு. பண்டைய எகிப்து பத்தின பிரமிப்பான வரலாறு பல கட்டுக்கதைகள் உருவாகிறதுக்கும் காரணமா இருந்தது. இதனாலேயே இப்ப வரைக்கும் எகிப்து நாகரிகம் பற்றிய தொல்பொருள் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. எகிப்து மக்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்களோட வழக்கங்களும் ரொம்பவே வித்தியாசமானதா இருந்ததுங்கிறத அவங்களோட சிற்பங்கள், ஓவியங்கள், எழுத்துக்கள் மூலமா அறிய முடியுது. பழங்காலத்துல வந்த எகிப்தியர்கள் ஒரு மனுஷன் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அவனால வாழ முடியுங்கிறத நம்பினாங்க. அதனாலேயே அவனை அடக்கம் செய்யறப்ப இறந்த பிறகு இருக்கிற வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களையும் அவனோடய சேர்த்து புதைச்சிருவாங்க. ஒரு மனுஷன் எப்படி அடக்கம் செய்யப்படுறாங்கறத வச்சுதான் அவனோட சமூக அந்தஸ்தும் கணக்கிடப்பட்டுச்சு. இறந்து போனவன் ஒரு சாமானியனா இருந்தா அடுத்த நாளைக்கு தேவையான உணவை மட்டுமே வச்சு அடக்கம் செஞ்சிருவாங்க. இதுவே இறந்து போனவன் அரச குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தா அவனோட உடலோட சேர்த்து அவனுக்கு பிடிச்ச அல்லது அவன் பயன்படுத்தின பொருட்களை ஒரு குகைக்குள்ள வச்சு அடக்கம் செஞ்சிருவாங்க. இதுவே இறந்து போனவன் ஒரு அரசனா இருந்தா அவரோட உடலோட சேர்த்து பல விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களையும் அந்த குகைக்குள்ள வச்சு அது மேல ஒரு பிரமிடும் கட்டிடுவாங்க. இந்த மாதிரி பிரமிடு உள்ள பல கல்லறைகள் இருக்கிற இடத்துக்கு பேரு வேலி ஆஃப் கிங், தி ஷார்ட்டா கேவின்னு சொல்றாங்க. கடவுள்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில உள்ள பாதுகாப்பு பாலமா அரசர்கள் பார்க்கப்பட்டாங்க. இதனாலேயே அவங்க இறந்த அரசர்களை கடவுளுக்கு நிகராவும் போட்டிருந்தாங்க. எகிப்தியர்கள் இறந்த உடலை மம்மிபிகேஷன் முறையை பயன்படுத்தி அடக்கம் செஞ்சாங்க. இந்த மம்மிபிகேஷன் என்னங்கறத பத்தின டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க இன்னும் அந்த வீடியோவை பாக்கலன்னா மறக்காம அந்த வீடியோவையும் பாருங்க. இப்ப நம்ம ஆராய்ச்சியாளர்களுடைய தொடர் மரணங்களுக்கு காரணமா சொல்லப்படுற அரசரை பத்தியும் அவரோட கல்லறை மேல இருந்த சாபத்தை பத்தியும் பார்ப்போம். எகிப்தியர்கள் தங்களோட அரசனை பாரோன்னு தான் அழைப்பாங்க. 18வது எகிப்திய வம்சத்தோட 12வது பாரோவான கிங் டட்டுன்னு அழைக்கப்படுறவர் டுடன்காமுன். பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட கிடைச்சது இவரோட கல்லறை தான். இவரோட கல்லறையோட நம்பர் KV55. கிமு 1342 கிங் டட் அமர்னால பிறக்கிறாரு. அவர் பிறக்கிறப்ப எகிப்துல ஒரு பெரிய சமூக மற்றும் அரசியல் எழுச்சிக்கு கிங் டட்டுடைய தந்தை அக்னேட்டன் காரணமா இருந்தாரு. எகிப்துல சகோதரன் தன்னோட சகோதரியவே திருமணம் செஞ்சுக்கிற வழக்கம் இருந்தது. அதன்படி அக்னேட்டன் தன்னோட சகோதரியான நெஃபர்டிட்டி மற்றும் டியாவும் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அக்னேட்டன் நெஃபர்டிட்டி தம்பதிக்கு அன்கி சனாமுன்கிற மகள் பிறந்தாங்க. கிட்டத்தட்ட 5-6 வருஷம் கழிச்சு அக்னேட்டன் டியா தம்பதிக்கு டுடன்காமுன் பிறக்கிறாரு. டுடன்காமுனோட பெற்றோர் அக்னேட்டன் டியாவோட உடல்கள் பிற்காலத்துல வேலி ஆஃப் கிங்ல தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யறப்ப கிடைச்சது. அப்ப எடுக்கப்பட்ட டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா தான் அக்னேட்டன் டியா சகோதரன் சகோதரிங்கிறதும் அவங்க தான் டுடன்காமுனோட பெற்றோருங்கிறதும் தெரிய வந்தது. டியாவோட பேரு பெருசா எங்கேயும் மென்ஷன் பண்ணப்படல. அவங்களோட கல்லறையான KV35 அவங்களுடைய சவப்பெட்டிக்கு மேல டியான்னு எழுதியிருந்தது. இதை பார்த்துட்டு ஒருவேளை இவங்க பேரு டியாவா இருக்குமோன்னு ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செஞ்சாங்க. ஆனா இதை உறுதியா சொல்ல எந்தவித ஆதாரமும் இல்ல. அக்னேட்டன் ஏடன்கிற கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை உடையவரா இருந்தாரு. அதனால ஏடன்கிற கடவுள் வழிபாட்டை உயர்த்தி மற்ற தெய்வ வழிபாடுகளுக்கெல்லாம் எதிரா இருந்தாரு. அதனாலேயே இவரை மதவெறி அதிகம் உள்ள மன்னரா எகிப்து வரலாற்றுல கருதப்பட்டாரு. அக்னேட்டனோட ஆட்சியில ஊழலும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. நாட்டு மக்களை மதமாற்ற முயற்சியிலேயே அக்னேட்டன் ஈடுபட்டாரு. தலைநகரத்தை கர்ணக்ல இருந்து அமர்நாக்கு மாத்தினாரு. இதனால குழப்பம் அடைஞ்ச மக்கள் பல போராட்டங்களில் ஈடுபட தொடங்கினாங்க. இதன் விளைவா அக்னேட்டன் கொல்லப்பட்டாரு.
அக்னேட்டன் இறந்த உடனேயே அவருடைய 8 வயது மகன் டூட்டன்காமன் புதிய பாரோவா அறிவிக்கப்பட்டார். பாரோவான பிறகு தன்னுடைய சகோதரியான அன்கேசனாமோன திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. டூட்டன்காமனோட தாத்தாவும் எகிப்தோட ராணுவ தளபதியுமான ஐ ராஜகுருவா செயல்பட தொடங்கினாரு. ராஜ்யத்துல எல்லா முடிவுகளையும் மன்னர் சார்பா ஐ தான் எடுத்தாரு. எகிப்தோட வழக்கப்படி ஒரு பாரோ ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே அவருக்கான பிரமிட் கட்டுற பணியும் ஸ்டார்ட் ஆகிடும். டூட்டன்காமனோட பிரமிட்கான இடத்தையும் ஐ தான் சூஸ் பண்ணாரு. தன்னோட கல்லறை பணி நடந்துகிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே டூட்டன்காமனோட கல்லறையையும் அமைக்க முடிவு செஞ்சாரு. டூட்டன்காமனோட ஆட்சியில அவருடைய தந்தையால 18 வருஷமா ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த எகிப்தோட பாரம்பரிய மதத்தை மீட்டெடுத்தாங்க. பல வழிபாட்டு தலங்கள்ல சீரமைப்பு பணியையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லா இடங்கள்லயுமே டூட்டன்காமனோட புகழ் பரவ ஆரம்பிச்சிச்சு. வழிபாட்டு தலங்கள்லயும் வரலாற்றுலயும் டூட்டன்காமனோட பேர் எழுதப்பட்டுச்சு. டூட்டன்காமனோட 18வது வயசுல ஐ மொத்த ஆட்சி பொறுப்பையும் அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டாரு. டூட்டன்காமன் சுதந்திரமா செயல்பட தொடங்கினாரு. இந்த சமயத்துலதான் அன்கிசனாமன் கன்சீவ் ஆனாங்க. ஆனா அவங்களுக்கு பிறந்த குழந்தை இறந்துதான் பிறந்துச்சு. 2வது முறையாவும் அன்கிசனாமன் கன்சீவ் ஆகுறப்ப அப்பவும் அவங்களுக்கு பிறந்த குழந்தை இறந்துருச்சு. இறந்த 2 குழந்தைகளையுமே மம்மிகளாக்கி அந்த 2 குழந்தைகளுடைய மம்மிகளையும் டூட்டன்காமனோட கல்லறையில வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டாங்க. டூட்டன்காமன் சிறப்பா ஆட்சி செஞ்சாரு. தன்னோட தந்தை அக்னேட்டனால புறக்கணிக்கப்பட்ட அண்டை நாடுகளுடனான நட்புறவை மீட்டெடுத்தாரு. போர்க்கலைகள்லயும் சிறந்து விளங்கினாரு. ஆனா இது ரொம்ப நாளைக்கு நீட்டிக்கல. தன்னோட 19வது வயசுல டூட்டன்காமன் குதிரையில போயிட்டு இருந்தப்ப வழியில வந்த பாம்பை பார்த்து பயந்த குதிரைகள் டூட்டன்காமனை சாய்க்க கீழே விழுந்து அவரோட கால் முறிஞ்சிருச்சு. கால பட்டாடி ஒரு நோய் தொற்றா மாறி கொஞ்ச நாட்கள்லயே அவர் சாகிறதுக்கும் அது காரணமா அமைஞ்சிருச்சு. டூட்டன்காமன் இறந்துட்டாரு. ஆனா அவரோட கல்லறை கட்டுற பணி இன்னும் நிறைவடையாமலேயே இருந்தது. இப்ப ராணுவ தளபதியான ஐயோட கைக்கு திரும்பவும் ஆட்சி பொறுப்பு வந்துருச்சு. அவரு புது பாரோவா பதவி ஏத்துக்கிட்டாரு. டூட்டன்காமனோட மனைவியும் தன்னோட பேத்தியுமான அன்கிசனாமோன திருமணம் செஞ்சாரு. தன்னோட கல்லறையிலேயே டூட்டன்காமனோட சவப்பெட்டியை வைக்க கட்டளையிட்டாரு. என்னதான் இருந்தாலும் ஐயோட கல்லறை ஒரு மன்னருக்காக ரெடி பண்ணப்பட்டது கிடையாது. இருந்தாலும் டூட்டன்காமனோட ஆடைகள், ஆபரணங்கள், அவருடைய இறந்து போன 2 குழந்தைகள்னு இப்படி பல விலை மதிக்க முடியாத புதியர்களை அவசர அவசரமா ரெடி பண்ணி டூட்டன்காமனோட கல்லறைக்குள்ள வச்சுட்டாங்க. ஒரு மன்னர் சாமானியனுக்காக ரெடி பண்ணப்பட்ட கல்லறையில முதல் முறையா வச்சு புதைக்கப்படுறாரு. இதுக்கு பிறகு அவர் கட்டின கோயில்கள், வரலாற்று சின்னங்கள் இப்படி எல்லா இடத்துல இருந்தும் டூட்டன்காமனோட பேர் அழிக்கப்பட்டு ஐயோட பேர் அதுக்கு பதிலா எழுதப்பட்டுச்சு. இப்படித்தான் சின்ன வயசுலயே ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்ச ஒரு அரசருடைய பெயர் வரலாற்றிலிருந்தே முற்றிலுமா மறைக்கப்பட்டுச்சு. எகிப்தியர்களுக்கு இறப்புக்கு பிறகு இருக்கிற முடிவற்ற வாழ்க்கை மேல நம்பிக்கை இருந்ததால இறந்த உடலை மம்மிஃபிகேஷன் செஞ்சு பதப்படுத்தினாங்க. இறந்த அரசர்களோட சவப்பெட்டிய யாரும் ஓபன் செஞ்சு அவங்களோட ஆப்டர் லைஃப் தொந்தரவு செய்யாம இருக்கணுங்கிறதுக்காக அரசர்களோட சவப்பெட்டி மேல ஒரு சாபமும் எழுதப்பட்டுச்சு. அதே மாதிரி கிங் டுடன்காமனோட சவப்பெட்டி மேலயும் ஒரு சாபம் எழுதப்பட்டுச்சு. அது என்ன சாபம்னா, எந்த ஒரு நபர் பாரோவோட கல்லறைக்குள்ள நுழைஞ்சு பாரோவோட ஓய்வு தொந்தரவு செய்யறாங்களோ அவருக்கான சாபம் என்னன்னா, மருத்துவர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத நோயால பாதிக்கப்பட்டோ அல்லது விபத்துக்குள்ளாகியோ மரணம் அடைவாங்கிறது தான். இதுக்கு அப்புறம் கிங் டுடன்காமனோட கல்லறைக்கு என்ன ஆச்சு, இங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் எப்ப வந்தாங்க, கல்லறையில அவங்களுக்கு என்ன கிடைச்சது, இங்க வந்தவங்க தொடர்ந்து மரணம் அடைஞ்சதுக்கான காரணம் என்னங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.